எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க JR. ஒரு புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை மட்டும் சாறு பிழிந்து ஒரு ஜூஸ் போல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் நம்ம சேனல்ல வர்ற புக் ஜூஸ் செக்மெண்ட். புக் ஜூஸ் செக்மெண்ட் எபிசோட் நம்பர் 15ல த பெஸ்ட் அட்வைஸ் ஐ எவர் காட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய அமெரிக்கன்ஸ் தங்கள் கிடைச்ச மிகச்சிறந்த அறிவுரைகளை அந்த புத்தகத்துல பகிர்ந்திருந்தாங்க. அதே போல த பெஸ்ட் அட்வைஸ் ஐ எவர் காட் அப்படின்ற இதே டைட்டில்ல பிஸ்னஸ் டுடே மேகசின் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல நிறைய இந்திய வெற்றியாளர்கள் தங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த அறிவுரைகளை இந்த புத்தகத்துல பகிர்ந்திருந்தாங்க. இந்த புத்தகத்தோட கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது புக் ஜூஸ் செக்மெண்ட்ல எபிசோட் நம்பர் 16. கேட்டி கவுரிக் தொகுத்திருந்த இந்த பெஸ்ட் அட்வைஸ் ஐ எவர் காட் அப்படின்ற இந்த அமெரிக்கன் எடிஷன் புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த புத்தகத்தை கையில் எடுத்தேன். ரெண்டுக்குமே பயங்கர டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா அந்த புக்கில் நிறைய அமெரிக்கன்ஸ் அவங்க ஓன் லாங்குவேஜில் அப்படியே ராவா அந்த அட்வைஸை சொல்லியிருப்பாங்க. அதனால் சில இடங்களில் நமக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் இந்த புத்தகம் நம்ம இந்தியன் எடிஷன் அப்படி இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் யார் வேணால் படிக்கிற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் இப்போ தான் ஆங்கில புத்தகங்களில் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் சூப்பராக இருக்கும். மொத்தம் இந்த புத்தகத்தில் 55 வெற்றியாளர்கள் தங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த அறிவுரைகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட்லி பிஸ்னஸ்மேன் தான் நிறைய இருந்தாங்க. டோட்டலாக 55 அட்வைஸ் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படுற மாதிரி மிகச்சிறந்த ஒரு 9 அறிவுரைகளை நான் உங்களுக்காக இந்த புத்தகத்திலிருந்து தொகுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு அட்வைஸ் யாரோடதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்திய பிரபலம் ஷாருக் கான் அவர்களுக்கு கிடைச்ச அறிவுரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிவுரையை ஷாருக் கான் அவர்களுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அட்வைஸ் தான். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் எப்பவும் என்ன சொல்லுவாங்க, எப்பவும் கம்மியாக செலவு பண்ணு கம்மியாக செலவு பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஷாருக் கான் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெவர் திங்க் ஆஃப் ரெடியூசிங் யுவர் எக்ஸ்பென்சஸ், இன்ஸ்டெட் திங்க் ஆஃப் வே டு இன்க்ரீஸ் யுவர் இன்கம். த டைம் அண்ட் எனர்ஜி யூ ஸ்பெண்ட் ஆன் ட்ரைங் டு பிளக் ஹோல்ஸ், இஃப் தே ஆர் ஸ்பெண்ட் ஆன் திங்கிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் வே டு இன்க்ரீஸ் யுவர் இன்கம் வில் பி இயர் பெட்டர் ரிசல்ட்ஸ். எப்போதும் உங்கள் செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று சிந்திக்காதீர்கள். உங்களுடைய நேரத்தையும் திறனையும் சரியாக பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை எப்படி பெருக்குவது என்று சிந்தியுங்கள். கம்மியாக செலவு பண்ணுன்றது முக்கியம்தான். ஆனால் என்ன தான் நீங்கள் கம்மியாக செலவு பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை தான் கொடுக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் நேரத்தையும் திறமையும் சரியாக பயன்படுத்தி எப்படி எப்படியெல்லாம் வருமானத்தை பெருக்கிறதுன்னு யோசிங்க. உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் எப்படி காசாக மாற்றலான்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி யோசித்து உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பெருக்கிட்டீங்கன்னா எப்போவுமே நீங்கள் உங்கள் செலவுகளை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ரெண்டாவது அட்வைஸ் யாரோடதுன்னா ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடையது. டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட போர்ட் மெம்பரில் ஒருத்தர், டாடா சன்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இந்த அட்வைஸை அவருக்கு யார் சொன்னதுன்னா அவரோட டென்னிஸ் கோச் சொல்லியிருக்காரு. அவர் கல்கத்தாவில் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டென்னிஸ் கிளப்பில் டெய்லி விளையாட போவாராம். அப்போது அந்த கிளப்பை நடத்திட்டு இருந்த திலீப் போஸ், அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர். அவர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உன்னோட காரை நீ எப்படி பத்திரமா பார்த்துக்குவேன்னு அவர் கேட்டிருக்காரு. கார் பிடிக்காதவங்க யார் தாங்க இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காரையோ இல்லை உங்கள் பைக்கையோ எப்படி பாதுகாப்பீங்க? 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் விட்டு, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றி, ஒரு சின்ன கீறல் கூட அது மேலே விழாமல் அப்படியே எப்படி பொன்னா பூவாக பாதுகாப்பீங்க? ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த காரையோ இல்லை இந்த பைக்கையோ தான் உங்கள் லைஃப் லாங் வச்சுருப்பீங்களா? கிடையாது. மேக்ஸிமம் 10-12 வருஷம் தான் இந்த காரை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 10-12 வருஷம் வரப்போகிற இந்த காரை எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறீங்கன்னா லைஃப் லாங் உங்கள் கூடவே வரப்போகிற உங்கள் உடம்பை நீங்கள் இன்னும் எவ்வளவு கவனமாக பார்த்துக்கணும். வாழ்க்கை முழுக்க நமக்கு இந்த ஒரு உடம்பு தான், 10 வருஷம் கழித்து வேற உடம்புன்னெலாம் மாற்ற முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு டென்னிஸ் விளையாடுறது மட்டும் இல்லாமல் டெய்லி அந்த டென்னிஸ் கோட்டை சுற்றி 10 ரவுண்டு ஓடுறது, அப்புறம் 100 ஸ்கிப்பிங் ரோப், அப்புறம் 50 சிட்டப்ஸ்னு அவர் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒர்க் அவுட் எல்லாம் தான் என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் ஆகவும் உதவுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் உங்கள் உடம்பை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. உங்கள் லைஃபோட ஃபஸ்ட் ஹாஃபில் உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃபோட செகண்ட் ஹாஃபில் உங்கள் உடம்பு உங்களை பத்திரமா பாதுகாக்கும். 3வது அட்வைஸ் யாரோடதுன்னா ஜிஎம் ராவ் அவர்களுடையது. ஜிஎம் ராவ் யாருன்னா ஜிஎம்ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். அவர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சின்னதாக ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதே டைமில் ஒரு ஜூட் மில்லையும் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் அவருடைய நண்பர் பேங்கர் அவர் சொல்லியிருக்காரு, ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ், அதாவது ஒரு நேரத்தில் ஒரு பிஸ்னஸை கவனமாக பண்ணுன்னு அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் அந்த ட்ரேடிங் பிஸ்னஸை தன்னோட பிரதர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அந்த ஜூட் மில் பிஸ்னஸ்லேயே தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தி தன்னோட முழு உழைப்பையும் போட்டிருக்காரு. ஸோ கூடிய விரைவிலேயே அதில் அவர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு.
நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு தொழிலில் இறங்குவாங்க. இந்த மாதிரி மூணு பிஸ்னஸ் பண்ணால் தான் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும்பான்னு சொல்லுவாங்க. கடைசியில் இதில் வர்ற காசை அதில் போட்டு அதில் வர்ற காசை இதில் போட்டுன்னு எதுவுமே உருப்படி இல்லாமல் போகிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு பிஸ்னஸ் நல்லா ஸ்டேபிள் ஆன பிறகு சில வருஷம் கழித்து வேணும்னா இன்னொரு பிஸ்னஸில் இறங்குங்க. எப்போவுமே ஒரு நேரத்தில் ஒரு தொழிலில் மட்டும் கவனமாக பண்ணுங்கள். நாலாவது அட்வைஸ் யாரோடதுன்னா ஜிவி பிரசாத் அவர்களுடையது. ஜிவி பிரசாத் யாருன்னா டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸோட வைஸ் சேர்மன் அண்ட் சிஇஓ. அவர் 8th படிக்கும்போதே ஓரளவுக்கு நல்ல சூப்பரான மார்க் தான் வாங்கியிருக்காரு. அதுலேயே அவர் ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், இது நல்ல மார்க் தான், ஆனால் நீ இதிலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடக்கூடாது, நீ இன்னும் உன்னோட முழு உழைப்பையும் வெளிப்படுத்தணும்னு தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதன் பிறகு அவர் இன்னும் பெரிய கனவுகளை காண ஆரம்பித்தார். இதை தொடர்ந்து 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததாக சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே சின்ன கனவுகளிலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடாதீங்க, பெரிய கனவுகளை காணுங்கன்னு சொல்கிறாரு. இதற்கு அவர் பெனாட்ஷாவோட ஒரு கோட்டை மேற்கோள் காட்டுறாரு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் டெத்துன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ன தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்தாலும் அப்பா இதுவே போதுண்டான்னு அங்கேயே தேங்கிடாமல் தொடர்ந்து கற்றுக்கிட்டு இன்னும் பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் டெத். அஞ்சாவது அட்வைஸ் யாரோடதுன்னா ஜம்செட்ஜி இரானி அவர்களுடையது. டாடா சன்ஸினுடைய ஒன் ஆஃப் டைரக்டர் இவர். இப்போது நாம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது திடீர்னு ஒரு பக்கத்தில் நமக்கு அப்படியே கூஸ் பம்ப் வரும், அப்படியே அந்த வரிகள் நம்மளை மயிர் குச்சரிய செய்யும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த புக்கில் இந்த பக்கத்தை படிக்கும்போது கிடச்சிதுங்க. உண்மைக்குமே ரொம்ப சூப்பரான வரிகள். ஜம்செட்ஜி இரானிக்கு இந்த அட்வைஸை அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவரும் அப்போ டாடா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். டாடா கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறாரு. இந்த அட்வைஸை சொன்னது 1950s, அதாவது ஜம்செட்ஜி இரானி அவர்களுக்கு 16 இருக்கும்போது அவர் மேற்படிப்புக்காக அப்ராட் போகிறாரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, சன், அவுட் ஆஃப் எவ்ரி 10 மேன் ஹூ ஆர் பார்ன் இன் திஸ் வேர்ல்ட் 9 ஒர்க் ஃபார் த 10th, ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு பி த 10th. இந்த உலகத்தில் இந்த நொடி 10 பிறக்கிறான் அப்படின்னா அந்த 10 யாரோ ஒருத்தனுக்கு மிச்சம் 9 வேலை பார்ப்பான். அந்த ஒருத்தனா உன்னணியை தயார்படுத்திக்கோ, அந்த ஒருத்தனா உன்னணியை செதுக்கிக்கோ. எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் இல்லை. ஃபேக்ட், உலகத்தில் உள்ள ஃபேக்டை அப்படியே ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காரு. வெளிநாடு போகிற பையனுக்கு இதை விட வேறு சிறந்த அறிவுரை என்ன இருக்க முடியும்? நம்ம சோர்வுறும்போது தளர்வுறும்போது இந்த வரிகள் நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம மட்டும் கொஞ்சம் அசந்தா 10/11 எவனோ ஒருத்தனுக்கு வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். கூடாது, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நீ தயார்படுத்து, நீ இந்த வரிகள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். ஜம்செட்ஜி இரானி படிப்பு முடிச்சுட்டு வந்தார். டாடா ஸ்டீல்ஸ் கம்பெனியில் தன்னோட பணியை தொடங்கினார். டாடா ஸ்டீல்ஸ் கம்பெனியில் இவரோட பங்கு அளப்பரியது. ஒரு அசிஸ்டண்ட்டாக டாடா ஸ்டீல்ஸில் ஜாயின் பண்ணி டாடா ஸ்டீல்ஸ் கம்பெனியோட டைரக்டராக ரிட்டையர் ஆனார். டாடா சன்ஸோட டைரக்டராகவும் இவர் இருந்தார். இவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இன்னொரு நாள் இவரோட ஸ்டோரி மட்டும் தனியாகவே சொல்கிறேங்க. ஆறாவது அட்வைஸ் யாரோடதுன்னா வில்லியம் பி லவுடர் அவர்களுடையது. எஸ்டி லவுடர் கம்பெனியோட சிஇஓ. அவருக்கு டொனால்ட் ரீகன் இந்த அட்வைஸை சொன்னதாக சொல்லியிருக்காரு. டொனால்ட் ரீகன் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் காலண்டர், யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல். இஃப் எனிபடி எல்ஸ் கண்ட்ரோல்ஸ் யுவர் காலண்டர், யூ ஆர் கோயிங் டு பி எ விக்டீம் அண்ட் ஆர் நாட் கோயிங் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் வாட் யூ டூ. இந்த நாள், இத்தனை மணி நேரம், இவ்வளோ நிமிஷம் நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கணும். உங்களோட நேரம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். சும்மா எல்லா அப்பாயின்மெண்ட்டுக்கும் எல்லா தேவையில்லாத விஷயங்களுக்கும் எஸ்ன்னு சொல்லக்கூடாது. உங்களோட நேரத்தை மற்றவங்க தீர்மானிச்சாங்கன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. 7th அட்வைஸ் யாரோடதுன்னா பிரசூன் ஜோஷி அவர்களுடையது. மெக்கன் வேல் குரூப் இந்தியன் கம்பெனியோட சேர்மன். இந்த அட்வைஸை அவருக்கு அவங்க அப்பா இவர் 10 இருந்தபோது சொன்னதாக சொல்லியிருக்காரு. இந்த அட்வைஸ் என்னென்னா, தெர் இஸ் அ பாத் விச் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் தேர் இஸ் ஒன் விச் இஸ் டிஃபிகல்ட், பட் யூ மஸ்ட் ஆல்வேஸ் டேக் த பாத் தட் இஸ் டிஃபிகல்ட், பிகாஸ் த டிஃபிகல்ட் பாத் ஒன்லி லீட்ஸ் யூ டு யுவர் டெஸ்டினேஷன். ஒரு அழகான பாதை இருக்குது, ஒரு கடினமான பாதை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே இந்த கடினமான பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த பாதை தான் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்லும். அழகான பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கேயே உங்களை திரும்ப கொண்டு வந்து விட்டுரும்னு சொல்கிறார். 8th அட்வைஸ் யாரோடதுன்னா வினிதா பாலி அவர்களுடையது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜிங் டைரக்டர். அவங்களுக்கு இந்த அட்வைஸை அவங்களோட ஆன்டி சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் என்னென்னா, டோன்ட் கிவ் அன்சாலிசிட்டட் அட்வைஸ் டு எனி ஒன் பிகாஸ் தே வில் இக்னோர் இட் எனிவே. அதாவது நீங்களாக வாலண்டியராக போய் யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட சஜஷன் என்னன்னு யாராவது கேட்டால் மட்டுமே அறிவுரை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்களாக யாருக்காவது போய் அட்வைஸ் சொன்னால் அதனால் 10 கூட பிரயோஜனம் இருக்காது, உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். 9th அட்வைஸ் யாரோடதுன்னா கிரண் மஜும்தார் அவங்களுடையது. பயோகான் நிறுவனத்துடைய எம்டி அண்ட் சேர்மன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேனோட பேர் சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அம்பானி, டாடா, பிர்லான்னு சொல்லுவீங்க. அதே உனக்கு தெரிஞ்ச பணக்கார ஒரு பெண் தொழிலதிபர் பேர் சொல்லுங்கன்னு கேட்டால் யார் பேர் சொல்லுவீங்க? எனக்கு சட்டுன்னு கிரண் மஜும்தார் பேர் தாங்க ஞாபகத்துக்கு வரும்.
எனக்கு தெரிஞ்சு பல வருடமா இந்த பட்டியலில் இருக்கிற ஒரே பெண் தொழிலதிபர். அதுவும் அப்பா காசுலேயோ இல்லை கணவர் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதாலேயோ பணக்கார பெண்மணி ஆனவங்க இல்லைங்க, தன்னோட சொந்த உழைப்பில் முன்னேறிய ஒரே பெண்மணி. இவங்களோட ஸ்டோரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை இன்னொரு நாள் சக்ஸஸ் ஸ்டோரி செக்மெண்ட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ பாருங்கள் இன்றைக்கி இவங்களுக்கு கிடைச்ச அட்வைஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த அட்வைஸை அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னதாக சொல்லியிருக்காங்க. கிரணுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் தான் கனவு, அதற்காக கடும் முயற்சி எடுத்து படிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. இதனால் அவங்க ரொம்பவே துவண்டு போயிட்டாங்க. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, எவ்ரி ஃபெயிலியர் ஓப்பன்ஸ் அப் யூ நியூ விஸ்டாப், லேர்ன் டு ஃபைட் ஃபெயிலியர் வித் அ ஸ்பிரிட் ஆஃப் சேலஞ்ச் தட் வில் மேக் யூ ஸ்ட்ராங்கர். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு இன்னொரு புதிய பாதையை காட்டுகிறது, தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் புது உத்வேகத்தோடு போராடுங்கள், அது உங்களை மென்மேலும் வலிமைப்படுத்தும். எங்கள் அப்பா சொன்ன இந்த அட்வைஸ் தான் எனக்கு இன்னொரு புதிய பாதையை காட்டுச்சு. ஒருவேளை நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தால் சாதாரண டாக்டராக இருந்திருப்பேன், பட் நான் இப்போ பவர்ஃபுல்லான ஆண்டர்பிரனராக காரணம் அந்த தோல்வியும் எங்கள் அப்பா சொன்ன அந்த அட்வைஸும் தான் சொல்கிறாங்க கிரண் மஜும்தார். ஸோ உங்களுக்கும் ஏதாவது தோல்வி வந்தால் அங்கேயே தோண்டு போகாமல் அதை இன்னொரு மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாக பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் அந்த புத்தகத்தில் இருந்த எண்ணற்ற அட்வைஸில் எனக்கு பிடிச்ச மிகச்சிறந்த அறிவுரைகள். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜம்ஷெட்ஜி இரானிக்கு அவங்க அப்பா கொடுத்த அட்வைஸ். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச அட்வைஸும் எதுன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த புத்தகத்தில் அமீர்கான், ஏபிஜே அப்துல் கலாம்னு பல்வேறு பிரபலங்கள் தங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த அறிவுரைகளை பகிர்ந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த புத்தகத்தை வாசிங்க. கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலோட டெலகிராம் லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. புக் ஜூஸ் செக்மெண்ட் எபிசோட் 15 அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த அறிவுரைகள் என்னென்னு ஷேர் பண்ணியிருந்ததை பார்த்தோம். இப்போ எபிசோட் 16 இந்திய வெற்றியாளர்கள் அவங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த அறிவுரைகளை ஷேர் பண்ணியிருந்ததை பார்த்தோம். என்னதான் இந்திய வெற்றியாளர்களாக இருந்தாலும் இதில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் பிஸ்னஸ்மேன் தான் அதிகம் இருந்தாங்க. இன்னும் நமக்கு நல்லா தெரிஞ்ச தென்னிந்திய வெற்றியாளர்கள் நமக்கு நல்ல பரிச்சயமான செலிபிரிட்டிஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே நான் யோசித்தேன். ஆனால் அந்த மாதிரி புக் எதுவும் இன்னும் வரல. பட் அது போல் தென்னிந்திய வெற்றியாளர்கள் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட கூடிய சீக்கிரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது போல் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாக அமையும்னு சொல்லிட்டு நான் உங்கள் JR. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.